ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ரோபின் அன்பின் காதலன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் படமே பார்க்கல, கடைசியாக மிஷின் ரிவ்யூவில் பார்த்தது. ஸோ லாஸ்ட் வீக் வந்த படங்களில் ப்ளூ ஸ்டார் நல்லா இருந்துச்சா, சிங்கப்பூர் சிலர் நல்லா இருந்துச்சா அப்படின்னு படம் பார்த்தோம், கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நான் நம்ம ரிவ்யூ சொல்லலாம். ஆக்சுவலாக நான் ஓடிடி சில படங்கள் பார்த்தேன் அமேசானில். கிடா, கண்ணகி, மதிமாறன், இந்த மூணு படமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிடாவும் கண்ணகியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மதிமாறன் சில கரெக்ஷன்ஸ் இருக்குது, பட் மூணு பேர் ரிவ்யூ சொல்கிறத விட இந்த மூணு படங்கள் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட படங்கள்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். ஸோ இணையமாக பார்க்க போகிற படம் சந்தானம், சேசு, லுலுசவா மாறன், ஜான் விஜய், நிழல்கள் ரவி, எம்எஸ் பாஸ்கர், இப்படி குல் சுரேஷ், பாண்டா பிரசாந்த், ஐயோ பேர் மறந்துட்டேன், ரவி மரியா, இப்படி நமக்கு தெரிஞ்ச பல முகங்களோட, அதாவது காமெடி முகங்களோட நடிப்பில், சீல் ரோல் ரோல்டன் இசையில், கார்த்திக் யோகி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி. உண்மையில் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த 120 ரூபா ஒத்தா ஊ, வாங்க போய் பார்க்கலாம். வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட கதை என்ன? வழக்கமான படத்தோட கதையை சொல்ல மாட்டேன், பட் நமக்கு ராமசாமி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகத்துக்கு ஒருத்தர் வருவார். அவர் யார்? ஆமாம், அவரே தான் தந்தை பெரியார். பட் ஆனால் வடக்குப்பட்டி ராமசாமின்னு சொன்ன யார் வருவாங்க? நம்ம கவுண்டர் மகனோட அந்த காமெடி தான். கேட்பார்ல, செத்தது யார், ராமசாமிங்களா? ஆமாங்க, நம்ம வடக்குப்பட்டி, எனக்கு காசு தர வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமிங்களா? அவரே தாங்க அப்படின்னு வாயில் அழுதுகிட்டே போவார்ல, அந்த சீன் தான். கிட்டத்தட்ட இந்த படமும் த்ரூவோட் ஒரு காமெடி ஓரியன்ட் ஃபில்மை எடுக்க நினச்சி அதுக்குள்ளே சில கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸையும் அவங்க விதைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத உண்மை. கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் வந்து காந்தாராவோட ஒப்பிடுவேன். ஆனால் காந்தாரா முழுக்க முழுக்க த்ரூவோட் ஒரு ரகடான ஒரு கடவுளை பற்றி பேச ஒரு படம், அது பயங்கர ரகடாக இருக்கும். ரொம்ப அந்த ஒரு அந்த அந்த சினாரியோஸ்லாம் நமக்கு வந்து இப்போயே மண்டலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும், டக்கு ஞாபகத்துக்கு வந்துருக்கும். ஆனால் இந்த படம் அந்த படத்தில் உள்ள த்ரோட் இருக்க ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட கேப்டன் மில்லர் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நம்மளை வச்சு ரெண்டே மணி நேரம் செதில் செதிலாக செங்கே ஸ்க்ரீனை தாண்டி அதை குண்டு நம்ம வேலை பாஞ்சிருமோ நம்ம பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் ரெண்டே மணி நேரம் நம்ம சாகடிச்சுட்டு கடைசி காமனா ஒரு அந்த குலசாமியை காட்டும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருங்களே, சார் இதுக்காக தான் அவளை கஷ்டப்பட்டான்றப்ப அந்த கஷ்டத்தை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமே, அந்த தப்பை இந்த படத்தில் பண்ணலை அப்படின்றத இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா த்ரூவோட அந்த ரெண்டே மணி நேரமும் ஒரு படம் என்ன சொல்ல வருது அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் ஜாலியாக காமெடியாக கொண்டு போனது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குறிப்பாக கேரக்டரைசேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, ஒவ்வொரு கேரக்டருமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன் அது நடிகரோட நடிப்பை சொல்கிற முன்னாடி நான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து சாதாரண ஒரு டெண்டு போடுறோம், ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன் நம்ம ராஜமௌ டக்குன்னு போனால் நம்ம ராஜமௌலி, அதுக்கப்புறம் சங்கர், இப்படி தான் போவோம். ஏன்னா பிரம்மாண்டம் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரீசன்ட் டேஸில் வர நிறைய பீரியட் டைப் படங்கள், ஏன்னா பீரியட் டைப் படங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத இல்லை ஃபோனே இல்லாத காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை கண் முன்னாடி காட்டுறது தான். ஸோ அதை காட்டும்போது அதுக்கான உழைப்பு ரொம்பவே போடணும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் அந்த பிரம்மாண்டங்களையும் சொல்லும்போது இந்த மாதிரி வர்ற புது புது ஆட்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் படங்கள் சூப்பராகும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருக்காங்க. நம்மளை அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 90% அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கேமரா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இருட்டில் கூட ஒரு படத்தை கலர்ஃபுல்லாக காட்ட முடியும் அப்படின்றதுக்கு கேமராமேன் நிறைய உழைச்சிருக்காப்புல. குறிப்பாக லைட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட், கார்த்திகியோட ஸ்கிரிப்ட், அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து செம. ஒரு விஷயத்த நம்ம எப்படி சொன்னால் மக்களை ரீச் ஆகும் அப்படின்றதில் தெளிவாக எடுத்துக்கிட்டு, இது மாதிரி டிக்கிலோனா அப்படின்ற ஒரு படமும் கூட அவரோட தான் அப்போ தான் பார்த்தேன், அவர் தான் டைரக்டர்ன்றத, அந்த படத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் ஒன்று இருக்கும், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். டைம் மிஷின் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அப்படி த்ரூவுட் வேறு ஒரு ஜானர், ஆனால் அதே மாதிரி ஒரு ஃபேண்டசி டைப்பில் கொடுக்கணும் அப்படின்றதில் தெளிவாக இருந்திருக்காரு. ஏன்னா ஆடியன்ஸ் வர்ற ஆடியன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது முடிவெடுத்திருக்காரு போல்.
அதில் பாதி ஜெயிஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த நாலு பேரும் ஒர்க் அவுட் பண்ண போய் தான் இந்த படம் இவ்வளோ அவுட்புட்டோட வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நடிகர்கள் நடித்தவங்களாம் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறத விட இந்த பேக்ரவுண்டில் ஸ்க்ரீனில் வராத ஆட்கள் இவ்வளோ உழைக்க போய் தான் அவங்களால அந்த உழை அவங்களோட அந்த நடிப்புக்கு ஈக்குவல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ வர்ற படங்கள் நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சொதப்புறனாலையும் லைட்டிங்கில் சொதப்புனாலையும் கேமராவில் சொதப்புனாலையும் ஒரு நல்ல நடிகரோட அவுட்புட்டை காட்ட முடியாமல் போய் அந்த படங்கள் தோற்று போகுது. அதுக்கும் சில படங்கள் இருக்குது, பட் அதை இங்கே சொல்ல விரும்பல. அந்த விதத்தில் நான் அதனால் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஆக்டிங் பக்கம் வந்தீங்கன்னா சந்தானம் அஸ் யூஷுவல் அந்த மனுஷன் வந்து A1லேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடுவில் ஏதோ ஒரு படம் முக்கப்படம் வந்துச்சு அந்த படத்தை விட்டுருலாம், ஆனால் A1 இருக்கட்டும், சபாபதியாக இருக்கட்டும், பாரி ஜெயராஜாக இருக்கட்டும், இப்படி தான் டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் என்ன நம்பி வர்றவங்க நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகணும். பட் குழுவுன்னு ஒரு படம் எடுத்தார், என்னை கேட்டால் அந்த படம் கூட நல்ல படம் தான். ஒரு தமிழ் சினிமா ரசிகனா அந்த படம் என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரான படம் தான். பட் ஆடியன்ஸ் பண்ண ஃபீல் வரும்போது சந்தானம் சிரிக்க வைப்பா நம்பி வந்துட்டு இப்படி இன்னும் ஃபீல் பண்ண வச்சாரு அப்படின்ற ஒரு ஆங்கிளில் அந்த படம் தோற்று போகலாம், பட் சரியாக ஓடலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்தடுத்து வர படங்களில் நம்பி போக வச்சிச்சு தெரியுமா. இப்போ எப்பயுமே பெரிய ஆக்டர் படங்களுக்கு மட்டுமே ஆடியன்ஸ் போகிற ஒரு காலகட்டத்தில் சந்தானம் நல்லா பண்ணுவார், இப்போ போகலாம்ப்பா நம்பி ஜாலியாக சிரிக்க வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின அந்த விதத்தில் இந்த படமும் தோற்று போகலை. மனுஷன் உண்மையிலே பின்னி பிடல் எடுத்திருக்காரு. படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்றத லவ்வே இல்லை அப்படின்ற சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான லவ்வாக கொண்டு போனது இருக்குல்ல, ஏன்னா லவ்வே இல்லை, ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே ஒரு கேப்பே இல்லை, லவ்வே இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி கொண்டு போய் எடுத்தது டேரக்டர் டச்சில் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரவி மரியா ஜான் விஜய் அந்த ரெண்டு கேரக்டர், ரெண்டு ஜமீன்தார்களாக வர்ற அந்த ரெண்டு கேரக்டர், அதாவது நம்ம உத்தம புத்திரனோட ஒன்று முரட்டு பீஸு இன்னொன்று முட்டா பீஸு அப்படின்றத ஞாபகப்படுத்துவாங்க ரெண்டு பேருமே. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு இந்த பக்கம் அவ்வளோ இவரோட பொண்ணு வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கும், இவரோட பையன் வந்து மக்கசானியாக இருப்பான். அவங்கள அந்த மக்கசானி கேரக்டர் வந்து யார் யார் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், என்னடா இவ்வளோ குண்டாக இருக்காப்புல, அமுல் பேபி மாதிரி இருக்காப்புல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தா நம்ம ரிவியூவர் பாண்ட பிரசாந்த் உண்மையில் அவரை வந்து இந்த படத்தில் பண்ணி அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் ஒரு டைலாக்லாம் வருது. இந்த கேரக்டருக்கு மக்களை சிரிக்க எதனா பண்ணுறேன் அப்படின்னு துணிஞ்சு பண்ணது இருக்குல்ல மனுஷன், உண்மையிலே சூப்பராக பண்ணீங்க. உங்களை வந்து நான் டிடி ரிட்டர்ன்ஸ்லேயே பார்த்தேன், அதை விட இதில் உங்களுக்கு வந்து சூப்பர் கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம சந்தானம் கூட வர்ற சேசு லுலுசவா மாறன் ரெண்டு பேருமே ஆஸ் யூஷுவல், அதுவும் சேஷு பண்ணுற அந்த டான்ஸ் இருக்குல்ல, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, கலா மாஸ்டர் தான் கிளி கிளி கிளின்னு இருப்பாங்க, இப்போ நடந்தாலும் சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸில் வந்து நிழல்கள் ரவி, எம்எஸ் பாஸ்கர், மொட்டா ராஜேந்திரன், இந்த மூணு பேரோட ஆக்டிங் இருக்குல்ல, அதுவும் எம்எஸ் பாஸ்கர் பண்ணுற அந்த ஜோதிகா வந்து கொடுக்குற காசுக்கு மேலே நடிக்கிறீங்களா அப்படின்றப்ப ஜோதிகா அழுவாங்கள்ல அந்த 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 சீனில், இல்லைங்க நீங்கள் கொடுக்குற காசை விட மக்கள் அதிகமாக நடிச்சு கவர்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் வந்து தெரியாதனமாக தமிழ் சினிமாவில் பிறந்தார், அவருக்கு ஏன் இப்போ வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படங்களில் வாய்ப்பு வரல அப்படின்னு நிறையா நம்ம மீம்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அவரோட வாய்ஸை எவ்வளோ ஹாலிவுட் டப்பிங் படங்கள் நம்ம அங்கே கேட்டிருப்போம். அந்த மனுஷனோட படங்கள் ஏன் ரீச் ஆகலை அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. பார்க்கிங் படத்தில் அவ்வளோ படம் அப்புதம் பண்ணியிருப்பார், நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த மனுஷனோட ஆக்டிங்லாம் கண்டிப்பாக அவரை மட்டுமே ஹீரோவாக வச்சு எட்டு தொட்டாக்கள் ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் இன்னொன்று வரணும், அது நல்லா ரீச் ஆகணும், டெவலப் ஆகி அது வேறு லெவலில் கொண்டு போகணும், அவரையும் ஒரு நேஷ்னல் ஹீரோவாக காட்டணும். ஏன்னா கடவுள் பற்றி பேசும்போது நம்பிக்கை பற்றி பேசுகிற ஒரு படம். ஸோ இங்கே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணும்போது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றத நாம் ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் ஏற்றுக்கிறவங்க யார் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே யாருமே அப்படின்னு நம்ம எல்லோரும் புதுபடியாக சொல்ல முடியாதுல்ல, யாரோ ஒரு நாலு பேர் தான் திருப்பியும் சொல்ல வரும்ல, பட் சொன்னால் தப்பு இல்லை. உனக்கு தான் சொட்டையாயிருச்சுல, எதுக்கு விக்கு போட்டு இப்படிலாம் சீன் போடுறேன் அப்படின்னு சொல்கிற மணியிட மத்தியில் பல உனக்கு விக்கு வச்சா சூப்பராக இருக்கு போலாம், நீ விக்கு வச்சே பண்ணு போலாம், நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு அவங்க தான் வேணும். இதுதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை மேலே வன்மத்தை கக்கி
அவங்க மனசை புண்படுத்தாமல் இருக்கவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதை இந்த படத்தில் எம்எஸ் பாக்கர் மூலமாக சொல்ல வந்த விஷயம் இருக்குல்ல, செம ஓகே எமோஷனலாக போகுது. பட் அப்படியே ட்ராக் மாற்றினீங்க அப்படின்னா, நிரோகல் ரவி கேரக்டரு மேஜர் சந்திரகாந்தா வந்திருக்காப்புல டிக்கிலோனால் வந்து ஒரு வேரியேஷன் காட்டியிருப்பாங்களே கேஜிஎஃப் சம்மந்தமாக, கிட்டத்தட்ட அதே கேஜிஎஃப் சம்மந்தமான ஒரு வேரியேஷன் இதில் இருக்கும். ஆனால் மனுஷன் வந்து அந்த அவர் வீட்டுக்குள்ளே நடக்க ஒரு காமெடி இருக்கும், ஐயோ சிரித்து சிரித்து வயிறு வலிச்சதாங்க உண்மை. த்ரோட் படங்களை கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி படங்கள் இருக்கும், ஆனால் சிரித்து சிரித்து வயிறு வலித்த அந்த ஒரு சீன் வந்து மறக்கவே முடியாது, தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக கிளைமேக்ஸில் அவர் கண்ணி வெடி வச்சு ஏமாற சீன் இருக்குல்ல, நீ சொல்லிட்டேனா இல்லை இல்லை அந்த சீன் நீ தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ட்விஸ்ட்டு இருக்குது, நான் அந்த ட்விஸ்ட்டை சொல்லலை. அதில் குறிப்பாக மொட்டாராஜேந்திரனாக இருக்கட்டும், பாண்டா பிரசாந்த் அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு இப்படி அந்த ஒரு கோரியா சீன் வரும்போது கடைசியில் ஒரு டைலாக் வரும், என்னங்கடா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவான், நீ வேணால் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்க, ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும் நம்ப வச்சுச்சுல்ல அதுதான்டா கடவுள் அப்படின்னு முடிப்பான். நான் பாதி தான் சொல்லியிருக்கேன். ஸோ த்ரூஅவுட் படத்தில் அந்த ஒரு டைலாகு, என்ன தான் நான் அந்த ராமசாமி இல்லைன்னு படம் ஆரம்பித்தாலும் கடைசியில் அந்த ராமசாமி இதான் சொல்லி முடிக்கிற மாதிரி முடியுது தெரியுங்களா, அது அந்த படத்தில் டச்சு. நம்ம சொல்லுவோம் ஓ இவங்க தந்தை பெரியாரே கலாய்க்கிறாங்களா அப்படின்னு, அப்படி இல்லை, நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இவன் தந்தை பெரியாரை ரெஃபரன்ஸாக எடுத்து தான் இந்த படத்தையே த்ரோட் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது, அந்த லேயருக்குள்ளே லேயர் வைக்கிறாங்க இல்லை. இப்போ வர்ற படங்கள்லாம் அதுதான், அந்த படத்தில் ஓரமாக ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் சரி, பின்னாடி ஒரு கேரக்டர் நடந்து போனாலும் சரி, அந்த பின்னாடி ஒரு பம்பரை சுற்றுறதாக இருக்கட்டும் பால் சுற்றுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயில் கொடுத்து அவன் இது தான் பண்ண வரேன் காட்டுறதுல, அதான் இப்போ வர்ற படங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த விதத்தில் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. த்ரூஅவுட் இந்த படம் எப்படி இருந்துச்சு, 120 ரூபாய் ஒர்த்தா அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்து 2 பாப்கார்ன் சாப்பிட்டேன், ஏன்னா காலைல டிஃபனே அது தான். ஸோ டிக்கெட் கொடுத்த 100 ரூபாய் ஒர்த்தா அப்படின்னா, 80 ரூபா இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் ஆளுக்கு 5-5 ரூபான்னு போட்டு கூட கொடுக்கலாம், எங்கள் உண்மையில சிரிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காஸ்டியூமுக்கும் 10 ரூபா, அதுக்கப்புறம் மியூசிக் சீனுன்ற ஆல்ட வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல, அதுக்கப்புறம் அந்த கலர் டிசைன்ஸ் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஸோ அவ்வளோ 110 ரூபா. ஸோ கடைசியாக டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சேர்த்து கொண்டு போனது. ஸோ 120 ரூபாய்க்கு 110 ரூபா எனக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் 10 ரூபா இது விட்டு வைக்கணும், அதையும் சேர்த்து சொல்லலாம். ஸோ தாராளமாக குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு செம்மையான ஒரு படம் தான். பட் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், சந்தானம் அப்படின்ற ஒரு மனுஷன் உங்களுக்கு பிடிக்கும், போனால் சிரிக்க வைப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா, சந்தானம் மட்டும் இல்லை எந்த படத்துக்குனாலும் நீங்கள் வந்து தியேட்டருக்கு நுழையும் போது பிளாங்காக போனீங்கன்னா மட்டும்தான் உங்களை ரசிக்க முடியும். அங்கேயும் போயிட்டு இந்த 2K குட்டி குஞ்சு மாதிரி கமெண்ட் போட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஓடுற உங்களை ஸ்க்ரீன் பிளே அதாவது படத்தை உங்களால் மாற்ற முடியாது. ஸோ வெளியே வரும்போது நீங்கள் மொக்கன்னு சொல்லிட்டு வந்தால் அது உங்களுக்கு மொக்கையாக தான் இருக்கும். நீங்கள் 100 ரூபா கொடுத்து உங்களுக்கு தான் விஷயத்தை விட்டு நீங்கள் இந்த சொன்னில் ஒருத்தர் மேலே நம்பி ஒருத்தரோட நம்பிக்கையை கெடுக்குறீங்க, வன்மத்தை விதைக்கிறீங்கன்னு, அதுக்கு தான் சமயத்தை தவிர்த்து அடுத்தவங்களோட மகிழ்ச்சியை உங்களால் தடுக்கவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் சொல்கிறேன், இந்த படம் மில்ல சூப்பரான படம், குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணுங்க. அன்பு விவசாயம், திஸ் இஸ் ரபி, நான் பின் காதலன், பாய், ரொம்ப வெறுக்குதே.